அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் படிப்பீங்க. முதல் நாள் கவுன்சிலிங் போனோம். ஒரு விஏஓ ரிஜிஸ்ட்ரேஷன் ரெவின்யூ டவுன் பஞ்சாயத்து இந்த மாதிரி ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட்டாக எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அதுக்கான சில டிப்ஸ் தான் இந்த வீடியோ. முழுசாக பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள், சரிங்களா? என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லை, அதாவது வந்து நீங்கள் நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணணும். ஒரு 175 கொஷின்ஸ் போடணும். 175 கொஷின்ஸ், 180 கொஷின்ஸ் போட்டால் தான், 180 கொஷின்ஸ் போட ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா ஒரு 175க்கு மேலே போட்டாலே ஃபஸ்ட் டே கவுன்சிலிங் கண்டிப்பாக கிடைக்கும். மொதல் 400 பேருக்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், தமிழில் ஒரு 97-98 அந்த மாதிரி ஸ்கோர் பண்ணணும், சரிங்களா? மேக்ஸில் 25-24-23-22 இதில் ஒரு மாதிரி ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ஃபஸ்ட் டே கவுன்சிலிங் போயிடலாம். கண்டிப்பாக உங்களால் முடியும், சரிங்களா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, டெய்லியும் காலைல இன்னும் ஒரு மாதம் மட்டும் மார்னிங் ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சு 8 மணி வரைக்கும் தமிழ் படிங்க. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு 1 மணி நேரம் மாடர்ன் ஹிஸ்ட்ரி படிங்க, 1 மணி நேரம் ஏன்சியன் ஹிஸ்ட்ரி படிங்க, 1 மணி நேரம் பாலிட்டி, சரிங்களா? அரை மணி நேரம் ஜியாகிரஃபி, 1/2 மணி நேரம் எக்கனாமிக்ஸ், சரிங்களா? அப்புறம் பாலிட்டி ஒரு மணி நேரம் படிங்க, மேக்ஸ் ஒரு மணி நேரம் போடுங்க, கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 1/2 ஹவர் படிங்க. இதை படித்தாலே ரெகுலர் ரொட்டீனில் படித்தா போதுமானது. ரொம்ப படிக்காமல் ஸ்கூல் புக்கில் இருந்து தரவாக வச்சுருந்தாலே போதும். இன்ஸ்டியூட்டில் நிறைய நோட்ஸ் கொடுப்பாங்க, இல்லைன்னு சொல்லலை, ஆனால் படிக்கலாம். அதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா, ஸ்கூல் புக்கை தவிர்த்து ஸ்கூல் புக்கை முடிச்சுட்டு போனால் தான் அதுக்கு செட் ஆகும், சரிங்களா? அதில் கவனம் செலுத்துங்க. படிக்கிறத திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணுங்கள். படிக்கிறத விட முக்கியம் ரிவிஷன். அதேமாதிரி ரொம்ப கஷ்டமான விஷயமும் ரிவிஷன் தான், சரிங்களா? இப்போ 6th தமிழ் புக் எடுத்தால் ஒரு 20 நிமிஷத்தில் ரிவிஷன் பண்ணிடுற மாதிரி வர ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு நீங்கள் வந்துடணும், சரிங்களா? அதேமாதிரி 7th எடுத்துக்கோங்க, 8th, 9th, 10th, 11th, 12th காலைல 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு 9 மணிக்குள்ளே 6th 12th வரைக்கும் சும்மா லைட்டாக அப்படியே பார்த்துட்டு போகிற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வந்தாலே போதுமானது. ஏன்னா அது அந்தளவுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ தான் நீங்கள் தமிழில் 97-98 போட முடியும். கொஷின் பேப்பரை பார்த்த உடனே உங்களுக்கு பேஜ் நம்பர் மைண்டில் வரும், ஸ்பார்க் அடிக்கும், அடுத்து கொஷினுக்கு ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம். 35-40 நிமிஷம் தமிழை முடிச்சுட்டு அடுத்து மேக்ஸை வந்து ரிலாக்ஸாக போட்டு பார்த்து 25 கொஷினுக்கு ஆன்சர் வர வச்சுட்டு ஜிகே வந்து அழகாக போனீங்கன்னா போயிட்டே இருக்கலாம். அழகாக முடிச்சு தூக்கி போட்டு ஃபஸ்ட் டே கவுன்சிலிங் போய் நல்ல டிபார்ட்மெண்ட் எடுத்து கெத்தாக வந்துட்டே இருக்கலாம். ஸோ அந்தளவுக்கான ஒரு ஸ்பார்க் இருக்கணும் உங்ககிட்ட. ஸோ அப்போ தான் முடியும். மார்னிங் 4 மணிக்கு எதிர்த்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், இல்லை? ஸோ தமிழ் நீங்கள் கம்ப்ளீட்டாக ரிவிஷன் பண்ணுறதுக்கு நம்ம சேனலில் டெஸ்ட் சீரிஸ் கொடுத்துருக்கோம். பல்க் கொஷின் வேணும்னா வாங்கிக்கோங்க. சேனல் நம்பர் 9629905190. பல்க் கொஷின் வந்து 200 ரூபீஸ். 6th 12th வரைக்கும் தமிழ் கிடச்சிட்ருக்கு. ஜிகேவும் அதே மாதிரி 6th 12th பல்க் கொஷின் இருக்குது. அதே மாதிரி வந்து சயின்ஸ் 6th 10th இருக்குது. 11th 12th சோசியல் சயின்ஸுமே இருக்குது, சரிங்களா? ஏதாச்சும் வேணும்னா 9629905190 வாட்ஸ்அப் பண்ணுங்கள், சரிங்களா? இப்போ பல்க் கொஷின் சாம்பிள் காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இது 7th தமிழில் நியூ புக்கில் லெசன் 1 அமுத தமிழ், அதாவது 2 செய்யுள், 1 உரைநடை, 1 துணைப்பாடம், இலக்கணம் எல்லாமே இதில் கவர் பண்ணிடுவேன், சரிங்களா? ஒன்று விடாமல் எல்லாமே கவர் பண்ணி இதுவே போதுமானது. இதுக்கான ஆன்சருக்கே வந்து இதேமாதிரி சேம் டைப் பண்ணியிருக்கும். இதே மாதிரி 6th 12th வரைக்கும் இருக்குது. 200 பே பண்ணி வாங்கிக்கோங்க. சோசியல் சயின்ஸ் இந்த மாதிரி இருக்குது, சரிங்களா? சயின்ஸும் இருக்குது, டைப் பண்ணி, சரிங்களா? யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.